ஆன்மகனா இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா, நெத்திக்கு நெத்தி முட்டனம்டா. இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண்டிருக்கேன், அவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப பெரிய இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு, எனக்கு வேண்டா கேட்டேன், நான் தாண்டா நான் தாண்டா நானே தான். உள்துறை அமைச்சர் வரார், நிதி அமைச்சர் வரார், பிரதமர் வரார், எனக்கு எவர் வரமாட்டான், நான் தான். நீ அப்படி சரியான வீரன் தான், என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதிடணும், சரியான ஆள் நீ மோதிடணும். நான் வீரன், நீ சோரன். நீ ட்ரைனிங் எடுத்த, நீங்க ஒரு ட்ரைனிங் எடுத்த போலீஸார்களாம், நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி, நீ என்கிட்ட மோதாத. நீ சும்மா வந்து பிக்காளி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஆயிரம் பேப தம்பி, நீ ரெண்டு வருஷம் தாங்குவே தம்பி, நீ மேக்சிமம் 2026 வரை நிப்பியா, நீ கொம்பாதி கொங்க கொம்ப. எங்கள் அண்ணன் பொன்ரா ராகிருஷ்ணன் இங்க உனக்கு பின்னாடி நிற்கிறாரு, எங்கள் அம்மா தமிழிசைங்க ஒன் ஆஃப் தி கேண்டிடேட்டு. தம்பி இங்க நான் இருக்கிற வரை இங்க இது நான் தான், இந்த கட்சியின் தலைவன் நான் தான், லீட் எடுத்து போவேன் நான். என் கட்சியை ஒழிக்கிறதுக்கு பேசாத, நான் இருக்கிற வரை என் லட்சியம் இருக்கு, லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும், நான் இறந்த பிறகு என் லட்சியம் இருக்கும், அந்த லட்சியம் இருக்கிற வரை கட்சி இருக்கும். சும்மா கட்சியை முடிச்சு போடுவேன், குச்சியை முடிச்சு போடுவேன். தம்பி நீ ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு நாள் ஆட்டுக்குட்டி மேய்க்க என்னோட தான் சேர்ந்து வரணும், வேறு வழியாக கிடையாது. ஏதோ ஆடுற அதிகார திமிரில் வீரனாக இருந்தால் தனியாக வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் பொதுவாகத்துக்கு அண்ணாமலை உன்னை கூப்பிட்றேன், நீ வாணி ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நீ நானும் அது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு, ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சிடறேன், கட்சி விட்டு போயிடலாம் போயிடுறேன். என் கட்சியில் எல்லாரும் கட்சி நாம் நம்ம கட்சி இல்லை, நம்ம எல்லாம் பாரதிய ஜனதா. ஒரு காரணம் சொல்லு, ஒரு காரணம் சொல்லு. ஓ உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா, போய் முதல்ல சோதிச்சுட்டு வா. தமிழ்நாடு நோடில்லை, காவிரி இஷ்யூ நோடில்லை, டில் ஐ டெத் ப்ரவுட் கன்னடிகா. இங்க தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்லை, ஓடில்லை, மோடு பருக்கோ ஓடு பருக்கோ. இங்க கர்நாடகா கன்னடத்தில் பேசிட்டு நீ உனக்கு என்ன இருக்கு, இவங்க இன்னும் இந்தி சமஸ்கிருதம்னு பழைய செருப்பையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு, நாங்கள் அந்த பழைய செருப்பையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க தெரியுமில, இந்த மாதிரி பேசிக்கிட்டு வரீங்களா, வச்சு வெளுக்கத்தான் இந்த பழைய செருப்பை பிஞ்ச செருப்பையே வச்சுக்கிட்டு இருக்கோம், சட்டை பண்ணி தர. நீ தமிழ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, தமிழன்னா யாருன்னு தெரியுமா உனக்கு, என் மொழி வரலாறு என் இன வரலாறு தெரியுமா உனக்கு, முத படி. நீ ஐபிஎஸ் படிச்செழுதுங்க பார்த்தெழுதுங்க, என்ன விளையாட்டு கட்டிக்கிட்டு நீ பாத்து. அண்ணா சீமான் வந்து உங்களை வந்து பொது விவாத மேடைக்கு வர தயாரான்னு கேட்டிருக்காருண்ணா, இப்பதான் இப்பதான் அந்த லெவலுக்கு வந்திருக்காரானே. இன்னைக்கு சீமான் அண்ணா நீங்க யாரும் கண்டுக்கிறது இல்ல, அவரு திரும்ப அட்டென்ஷனுக்கு வரணும், யாரையாச்சும் பிடிச்சி பொம்பளுக்கணும், அன்பு தம்பிம்பாரு, அடுத்த நாள் திட்டுவாரு, அடுத்த நாள் சொல்லுவாரு. எனக்கு சீமான் அண்ணனுக்கு என்னன்னா சம்மந்தம், எங்க போட்டி என்ன நாம் தமிழர் கட்சியோட எங்க போட்டி இருக்கா, எங்க போட்டி நாம் தமிழர் கட்சியோடவே இல்லை, அப்புறம் எதுக்கு பொது விவாத மேடைக்கு போய் பேசணும், என் மேடையில் நாம் பேசுறேன், அவர் மேடையில் அவர் பேசுறாங்க, மக்கள் ரெண்டு பேர்த்தையும் பாக்குறாங்க, மக்களுக்கு யார் பிடித்திருக்கோ முடிவு செய்யறாங்க.